தமிழன் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் எஸ்ஐ, அதாவது ஆபரேஷன் 100 எஸ்ஐ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2024 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கால்பர் வரும். ஆல்ரெடி 23 வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் வச்சாங்க. அதுல வந்து சில பேர் பிசிக்கல்ல போயிருக்கோம் அண்ட் 1 or 2 மார்க் வந்து நான் கொஞ்சம் ஒழுங்கா படிக்கலன்னா உள்ள போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா 2024 வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா கால்பர் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் 100 எஸ்ஐ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1/1/2024. ஓகேவா? ஸோ நியூஇயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒரு நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எந்த எண்ணத்தில் இருப்போம்னா சில பேர் ரொம்ப டிசப்பாயிண்டாக இருப்பாங்க, சில பேர் எனக்கு செட்டே ஆகாது போல இருக்குது கவர்மெண்ட் ஜாப், இல்லை காக்கி எனக்கு இன்னொருத்தர் நான் படிச்சுட்டே இருக்கேன் எல்லா வாட்டியும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்றத விட எந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், ஒருத்தங்க வந்து பேக் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் கற்றுக்கிறாங்க. ஓகேவா? வெற்றியாளன் ஒருபோதும் தோப்பதில்லை. ஓகே, ஒன்று வெல்கிறான் இன்னொன்று வந்து கற்றுக்கிறான். ஓகே, இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ கற்றுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒருத்தன் பேக் போகிறான்னா அந்த அளவுக்கு அவன் அந்த புக்கு எத்தனை தடவை படிக்க போகிறானோ எந்த அளவுக்கு அதிகமாக மார்க் எடுக்க போதும். லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி பிசியில் பாஸ் பண்ணுவாங்களாம், டேரெக்டாக எஸ்ஐயில் பாஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கோம், எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். பிசியில் விட்டுட்டான் பட் அதை விட்டுமே அப்படின்ற எண்ணத்தை வைக்காமல் இதை விட பெருசாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வாய்ப்பை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்காங்க. பட் பிரேக் எடுத்தோம், ஒன்ஸ் வந்து பிரேக் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே அங்கே தான். என்ன அப்படின்னா பிரேக், நான் அப்செட் ஆகிட்டேன், நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் யார் ஒருத்தன் இதுதான் என் கனவு, இதுதான் என் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு கோலை வந்து பார்த்திங்கன்னா பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கானோ அது கண்டிப்பாக நம்பிக்கையோடு பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கானோ அது கண்டிப்பாக என்ன பண்ணோன்னா ஒரு நாள் அவனை திரும்பி பார்க்கும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை. ஓகே, வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது, அது கூட என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் பிளான் கண்டிப்பாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ப்ளஸ் ஸ்மார்ட் பிளானும் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கலந்தவன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்மளுடைய மன அனுபவத்தை வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேஸ் பண்ண முடியும். ஓகேவா? சப்போஸ் நம்ம பேக் போகிற மாதிரி யோசிச்சிருந்தாலும் உடனே நம்மளை ஃப்ரெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தங்கி படிக்கணும், பாய்ஸ் கேர்ள்ஸ் தங்கி படிக்கணும் அப்படின்றதுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட், இன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு புரிய வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டாக வைக்கும்போது கிளாஸ் கவனிச்ச மாதிரி இருக்கும், ப்ளஸ் என்னென்ன படிச்சுக்கோன்றதும் உங்களுடைய நாலேஜ் வந்து வரும். ஓகேவா? என்ன நடக்காலும் அதான் டெஸ்ட்டாக வைப்பாங்க. டெஸ்ட் ஒரு பக்கமும் கிளாஸ் ஒரு பக்கமும் கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனி கவனம் வச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறவங்க யாருன்னா உங்களுடைய ஃபீல்டில் இருக்க எஸ்ஐ இவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் மோஸ்ட் ஆஃப் அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? ட்ரைனிங்கும் ஃபிசிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிட்னஸ்க்காக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குறவன் தான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக உள்ளே போவோம். எக்ஸாம் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறேன் அப்புறம் நான் ஃபிசிக்கல் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும், ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அதுக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தனி ப்ராக்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நான் இப்போ தான் எங்கிட்ட இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன் அப்படின்னா யோசிக்க வேணாம், பேக் போகவே போகாதீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 8122997 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எஸ்ஐனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months மனசு அடக்கி 6 months படித்தாவே அந்த 6 மாதத்தை ஒரு வருஷமாக மாற்றுவான். எப்படின்னா வேஸ்ட் பண்ணுற டைமெல்லாம் சேவ் பண்ணுறது. அப்படி பண்ணனா 6 மாதத்தை 1 வருஷமாக மாற்ற முடியும். ஏன்னா 1 வருஷம் படிச்சவன் 4 மணி நேரமோ இல்லை 5 மணி நேரமோ படிச்சிருப்பான். 6 months படிக்கிறவன் ஒரு நாளைக்கு 10 hours வந்து படிப்பான். ஸோ அது மாதிரி ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஒரு ப்ராப்பரான கைட்னஸ் இதெல்லாம் வச்சு படிக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே பாசிபிள். முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள், கெட் ரெடியாக இருங்க, கண்டிப்பாக பாஸ் அவுட் இந்த 2024 நடக்கும். ஓகேவா? ஸோ கம்மிங் சூன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ராக்டிஸே இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் மைண்ட் டைவெர்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? Thank you so much.